திருக்குளமே எழுந்திடுக அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே ஆனந்தமுடனே அவர் திரு முன்னே கூடிடுவோ கூடிடுவோ ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோ பாடிடுவோ தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருப்பலியில் நல்முறையில் பங்கு கொண்டு இறையருள் பெற தடையாக இருக்க நமது பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா உம்மையும் பிறரை அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர் தகுதி பெறுவோமாக உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை சொற்றொடர்கள் 12-20 முடிய சகோதர சகோதரிகளே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன் இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் நாங்களும் கடவுளின் சார்பில் பொய் சான்று பகர்வோர் ஆவோம் ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழச் செய்யாத கிறிஸ்துவை
கடவுள்தான் உயிர்த்தெழுத செய்தார் என்று சான்று பகரும் போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும் பொழுது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும், வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும், என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். பல்லவி, விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும் பொழுது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வழக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி, விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும் பொழுது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி, விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும் பொழுது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றே. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறைவாக்கு எங்கள் 1-3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசு கிறிஸ்துவின்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய லட்சியமும் இலக்கும் இறையாட்சியை பற்றி மக்களுக்கு அறிவிப்பது. இறையாட்சி இந்த மண்ணிலே வந்துவிட்டது என்று சொல்லி அடையாளங்கள் வழியாகவும் அதிசயங்கள் வழியாகவும் சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இறையாட்சியினுடைய விழுமியங்களை உருவகங்களோடும் ஓமைகளோடும் மக்களுக்கு எடுத்து கூறினார். அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தியாளர் சிறப்பாக குறிப்பிடுகின்றார். 12 சீடர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தார்கள். அதே சமயத்தில் சில பெண்களும் இயேசுவோடு இணைந்து இந்த இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவருடைய ஒரு பங்கு வித்தியாசமானதும் அதே சமயத்தில் தேவையான ஒன்றும். இயேசுவிடமிருந்து அருள்வரங்களை பெற்றுக்கொண்ட பெண்கள் அவருக்கு சீடர்களாக அவருடைய நற்செய்தி பணியில உடன் பணியாளர்களாக வருகின்றார்கள். அதில்தான் இன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த பெண்கள் வருகின்றார்கள். அதுவும் குறிப்பிட்டு பெயர்களை நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். வழக்கமாக இஸ்ராயல் குலத்திற்குள் பொது வாழ்க்கைக்குள் ஈடுபடுகின்றவர்கள் ஆண்களாக மாத்திரமே இருக்க முடியும். பெண்கள் எந்த விதமான பொது நிகழ்விற்கும் வர இயலாது. அப்படியே அவர்கள் பொது நிகழ்வுக்கு வந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர அல்லது மூன்றாம் தர ஒரு நிலையில தான் அதிலே பங்கேற்க முடியும். நேரடியாக அந்த நிகழ்விற்குள்ளாக அவர்கள் பங்கேற்க முடியாது. காரணம், அது ஆண்களை முன்னிறுத்திய ஒரு ஆணாதிக்க கலாச்சாரம் மிகுந்த ஒரு சமுதாயம். ஆனால் இந்த இடத்திலே நற்செய்தி பணியிலே இந்த பெண்கள் குறிப்பிடப்படுகின்றார்கள் என்றால் இயேசுவனுடைய இறையாட்சி பணியில அவர்களுக்கும் பங்கு உண்டு என்பதை இன்றல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசுவே நிரூபித்து விட்டார். அதனாலதான் அந்த பெயர்களை உச்சரிப்பதே அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய பெயர்கள் இடம்பெறுவதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் நற்செய்தியிலே அந்த பெண்களுடைய பெயர்கள், குறிப்பாக மகதலா மரியா, கூசாவின் மனைவி யோவன்னா, சூசன்னா, இப்படி பல பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. அப்ப இறையாட்சி பணியில எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதே இயேசுவினுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. யாரெல்லாம் இறையாட்சியை பெற்றுக்கொண்டார்களோ, இன்றைய நற்செய்தி கூறுகின்றதை போல, பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் இயேசுவோடு உடன் நடந்தார்கள். யாரெல்லாம் இயேசுவிடமிருந்து அருளை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். சான்றுகளாகவும் சாட்சிகளாகவும் தூதுவர்களாகவும் அவர்கள் மாறுகின்றார்கள். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய பணி வாழ்க்கையில் அல்லது நம்முடைய பொது வாழ்க்கையில் அல்லது நம்முடைய சமுதாய கூட்டு வாழ்க்கையில் ஒரு பாலின வித்தியாசம் இருந்தால் அது நிச்சயமாக மறுக்கப்பட வேண்டியதும் தவிர்க்கப்பட வேண்டியதும் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்றாகும். மாறாக இறையாட்சி பணியில ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, சாதிய வேறுபாடுகள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பொருளாதார பாகுபாடுகள் இல்லை. மாறாக இறையாட்சி பணியில இயேசுவினுடைய அந்த உயர்ந்த உன்னதமான லட்சிய சிந்தனையோடு நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நம்முடைய கடமையும் அதைத்தான் புனித பவுலடியார் அழகாக சொல்லுவார். நற்செய்தி அறிவிப்பது என்மேல் சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமை உறுதியாக இருப்பார். அதுல அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமை, செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நிர்பந்தம் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் இறையாட்சி பணியை அல்லது அறிவிப்பு பணியை செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துவோம். வித்தியாசங்களையும் பாகுபாடுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம்.
இந்த உலகம் முழுவதும் இறையாட்சியினுடைய களமாகவும் தளமாகவும் மாற இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவா. தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவா. தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவே. சிந்தும் சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பதியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணகரல் குடைகளாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை மானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தோரும் திருமுன் அடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறஞ்சி மன்றாடி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு விமார்வனமாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்க ஏடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உன் திருமண என்ற ஓழியம் புரிய தகுந்தால் எங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற மொழியிழத் தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளைத் திரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். மின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யணும் நீரே. ஆமீன். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இறை சமூகமே, இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவரின் திருவுடலும் திருரத்தமும். இந்த ஆண்டவரின் விருந்திற்கு நம்ம அனைவரும் அழைக்கப்பட்டு நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். நீயே எந்த தெய்வம், நீயின்றி வேறேது சொந்தம். நீயே எந்த தெய்வம், என்னை தேடினாய் அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினாய். ஆ,
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்தீர் பெற்ற நாங்கள் உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் பெறுவோமாக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில், என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோ, நம்பிக்கை வைத்து ஜெபித்தோ, அதன் பலனாக, அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, குடிநீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான, எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திலே, வலது வாய்க்கால் திட்டத்திலே 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி, 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி மேலும், மேலும் அதற்கான நீராதாரத்தையும், அதற்கான நீராதாரத்தையும் எங்களுக்காக பெற்றுக் கொடுத்ததற்கு, எங்களுக்காக பெற்றுக் கொடுத்ததற்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டங்கள் அனைத்தும், இத்திட்டங்கள் அனைத்தும் விரைவிலே நிறைவேற்றப்பட்டு, விரைவிலே நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும், எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்றுக் கொள்வார்களாக, நலமும் வளமும் பெற்றுக் கொள்வார்களாக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆமீன். மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, தாயென்று உன்னை தாயென்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினே. மாதா மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, மேய்ப்பண் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேய்ப்பண் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே, மெழுகு போ உருகினோ கண்ணீரை மாற்றவா. மாதா மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே.